வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காந்தியன் ஃபேஸ் டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 1915 அப்போது திரும்ப இந்தியாவுக்கு வராரு, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. அவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து 1893 போவார். போயிட்டு 20 வருஷமாக அங்கே இருக்கிற இந்தியர்களுக்காக போராடிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வராரு. எப்போனா 1915 அப்போது வருவார், ஜனவரி அப்போது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் வந்து சத்தியகிரகா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இவரோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வாஸ் பார்ன் ஆன் 2 அக்டோபர் 1869 இன் டு எ வெல் டு டூ ஃபேமிலி இன் போர்பந்தர், குஜராத், ஓகேங்களா? ஸோ இவங்களோட பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் கபா காந்தி, அவர் வந்து திவான் ஆஃப் போர்பந்தர் அண்ட் லேட்டர் பிகம் திவான் ஆஃப் ராஜ்கோட். அவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா புத்லி பாய், ஓகேங்களா? ஸோ காந்தி செயல்டு டு இங்கிலாந்து இன் 1888 டு ஸ்டடி லா. ஆஃப்டர் பிகமிங் எ பேரிஸ்டர் இன் ஜூன் 1891, காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஆஸ் எ ஃபிலிம் பிலீவர் இன் பிரிட்டிஷ் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர் பிளே. ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் லண்டன் ஹேட் நாட் ப்ரிப்பேர்ட் ஹிம் ஃபார் த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஹீ வுட் என்கவுண்டர் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதில் என்னென்னா, அவர் 1888 அப்போது இங்கிலாந்துக்கு வந்து லா படிக்கிறதுக்காக போயிடுறாரு. அதை முடிச்சுட்டு ஜூன் 1891 திரும்ப இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆர்கனைசேஷன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. என்னென்னா, இவர் வந்து ஒரு லாயராக அவங்க அலோவ் பண்ணுவாங்க, அவங்க கோர்ட்டில் வந்து இவரை வாதாடுறதுக்கு பெர்மிட் பண்ணுவாங்கன்னு நினச்சாரு. பட் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ணவே விடலை, ஓகேங்களா? ஸோ இவர் வந்து லண்டனில் எல்லாருக்கூடிய ஈக்குவலாக பழகினார். பட் இவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறப்போ இவர் வந்து எப்படி சொல் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டார் எப்போனா அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிறப்போ. ஸோ அந்த அவர் இந்தியா ஜூன் 1891 அப்போ திரும்ப வராரு பார்த்தீங்களா, அப்போ அவர் பாருங்கள், காந்திஸ் அட்டம் டு ப்ராக்டிஸ் இன் பாம்பே ஃபெயில்ட். இட் வாஸ் டியூரிங் திஸ் டைம் த குஜராத் தட் எ குஜராத்தி ஃபிலிம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா சாட் த சர்வீசஸ் ஆஃப் காந்தி ஃபார் அசிஸ்டன்ட் இன் லா சூட். காந்தி அக்செப்டட் த ஆஃபர் அண்ட் லெஃப்ட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா இன் 1893, ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் இங்கே வந்து இந்தியாவில் அவரை பெர்மிட் பண்ணவே இல்லை லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற குஜராத்தி ஃபீம், அதாவது குஜராத்தி ஆர்கனைசேஷன்ஸ், அவங்க வந்து காந்தியை வந்து இன்வைட் பண்ணுறாங்க அவங்களுக்காக வாதாடுறதுக்காக. ஸோ அந்த ஆஃபரை வந்து இவர் அக்செப்ட் பண்ணி April 1893 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிடுறாரு, ஓகேங்களா? ஸோ அங்கே போகிறப்ப தான் இவர் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ரெயின் டிக்கெட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் போயிட்டுருப்பார். அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பிளாக்காக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அடிமை ஸ்லேவரி மாதிரி தான், அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவருக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறப்போ தான் இவர் வந்து பிளாக்காக இருக்கிறதுனால இவர் வந்து இந்த இதில் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரெயின்லேருந்து தூக்கி வெளியே வீசிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ தூக்கி போட்டுறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஹி ஃபேஸ்டு காந்தி ஃபேஸ்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அவர் எங்கேருந்து எங்கே போகிறப்ப இது ஃபேஸ் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, டர்பன் டு பிரிட்டோரியா, ஓகேங்களா? ஸோ எந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவரை தூக்கி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன், ஓகேங்களா? ஸோ பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் தான் காந்தியை வந்து ட்ரெயின் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே தூக்கி கடாசிடுறாங்க, அவரையும் அவரோட பொட்டிகளையும், ஓகேங்களா? ஸோ காந்தி கால்ட் எ மீட்டிங் ஆஃப் த இந்தியன்ஸ் இன் ட்ரான்ஸ்வால் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் தெம் டு ஃபார்ம் அண்ட் அசோசியேஷன். ஸோ இவர் அங்கே போனதுமே என்ன சொல்கிறாருன்னா, சரி நம்ம இது இதுக்குமே இப்படியே இருந்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்துவாங்க, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஓகேங்களா? ஸோ யூ கண்டினியூடு டு ஹோல்ட் சர்ச் மீட்டிங்ஸ் அண்ட் பெட்டிஷன் டு அத்தாரிட்டிஸ் அபவுட் த இன்ஜஸ்டிசஸ் விச் வேர் இன் வயலேஷன் ஆஃப் தேர் ஓன் லாஸ். ஸோ உங்களோட சட்டத்திட்டங்களில் வந்து மாற்றுதங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா மீட்டிங்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வர்றாரு, ஓகேங்களா? ஸோ இந்தியன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஹேட் டு பே ஏ போல் டேக்ஸ் ஆஃப் 3 யூரோ, ஓகேங்களா? அங்கே இருக்கிறவங்க வந்து 3 யூரோ வந்து போல் டேக்ஸாக பே பண்ணணும். குட் நாட் ஓன் லேண்ட் எக்ஸ்பெக்ட் இன் ஏரியாஸ் மார்க்டு ஃபார் தெம் அண்ட் குட் நாட் மூவ் அவுட்டோர்ஸ் ஆஃப்டர் 9 PM வித்தவுட் எ பெர்மிட். ஸோ இவங்க வந்து 3 யூரோ வந்து போல் டேக்ஸாக பே பண்ணாலும் அவங்களால அவங்க அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்த தவிர வேறு எந்த இடத்துக்கும் இவங்களால போக முடியல, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 9 மணிக்கு மேலே இவங்க யாருமே வெளியே போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அப்படி அவங்க பெர்மிஷன் வித்தவுட் பெர்மிஷன்னா அவங்க வந்து வெளியே போக கூடாது, அப்படி போனாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஹி லான்ச்டு ஏ ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் சர்ச் அன்ஜஸ்ட் லாஸ். ஸோ காந்தி வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஓகேங்களா? ஸோ காந்தி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டு த ஒர்க்கர்ஸ் ஆஃப் டால்ஸ்டாய் அண்ட் ஜான் ரஸ்கின். ஹி வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த டால்ஸ்டாய்ஸ் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அண்ட் ரஸ்கின்ஸ் அண்ட் டு திஸ் லாஸ்ட்
அண்டு தோரியார்ஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். ஸோ ஓகேங்களா, ஸோ இவங்க மூணு பேரோட அந்த புக்ஸ் அவங்களோட ஸ்டோரிஸ் அதனால இவர் ரொம்பவே வந்து அப்படி இன்ஸ்பயர் ஆகிட்டார். ஓகேங்களா, ஸோ இன்ஸ்பயர்ட் பை ரஸ்கின் காந்தி எஸ்டாப்ளிஷ் த ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் இன் 1905 அண்ட் டால்ஸ்டாய் ஃபார்ம் இன் 1910. ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த ரஸ்கின் அவங்களோட ஸ்பீச்சஸ் அவங்களோட புக்ஸ் மூலயமா இவர் இன்ஸ்பயர் ஆகிட்டு ரெண்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணார். 1905 வந்து ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்னும் 1910 டால்ஸ்டாய் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவை வந்து காந்தி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ காந்தி டெவலப்டு சத்தியகிரகா. அந்த சத்தியகிரகான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவோஷன் டு த ட்ரூத் அண்ட் ட்ரூத் ஃபோர்ஸ். நம்ம வந்து உண்மைக்காக மட்டும்தான் வந்து போராடணும் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியகிரகா அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி இன் விச் கேம்பெயினர்ஸ் வென்ட் ஆன் பீஸ்ஃபுல் மார்ச்சஸ் அண்ட் ப்ரெசன்டட் தெம்செல்ஃப் ஃபார் அரெஸ்ட் இன் ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் அன்ஜஸ்ட் லா. ஸோ இவங்க வந்து அந்த சத்தியகிரகை எல்லாருமே என்ன பண்ணணும்னா பீஸ்ஃபுல்லாக தான் போகணும், அதோட அப்படி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா இவங்க நார்மலாக வாண்டடாக அவங்களே போய் அரெஸ்ட் அவங்க இந்த சரண்டர் ஆகிடலாம். ஓகேங்களா, ஸோ ஈவன் வென் த போலீஸ் லெட் லூஸ் வயலன்சஸ் டு நான் ரெசிஸ்டன்ஸ் வாஸ் அஃபோர்ட் பை த சத்தியகிரகிஸ். ஸோ இவங்களை வந்து அடிக்கிறதுக்கே அவங்க வந்தாலும் இவங்களோட கொள்கையிலேருந்து அவங்க மாறக்கூடாது, அவங்க எப்பயுமே வந்து அவங்கள எதிர்த்து போராடாமல் அவங்க அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லுவார். இந்தியன்ஸ் மோஸ்ட்லி இன்டென்ஷியோர்டு லேபர்ஸ் டேர்ன்ட் ஹாக்கர்ஸ் கண்டினியூட் த ஸ்ட்ரகிள் டெஸ்பைட் போலீஸ் ப்ரூட்சுவலி. Finally, by Smith's Gandhi agreement, the poll tax on indentured loss laborers was abolished. Okay, so last இவங்க இந்த மாதிரி லேபரர்ஸ்லாம் ரொம்பவே அடி வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க எவ்வளோ அடித்தாலும் அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்துட்டு இந்த ஸ்மத்ஸ் அப்படின்றவர் வந்து காந்தி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு போல் டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து அபாலிஷ் பண்ணிடுறாரு. ஸோ காந்தி ரிலீஸ்ட் த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் சாரி காந்தி ரியலைஸ்ட் தட் people of different religions, regions, linguistic groups could be welded into one to fight against exploitation. After the outbreak of the First World War, Gandhi returned to India. So, இவர் என்ன இது மூலமா தெரிஞ்சுக்கிறாருன்னா, ஸோ வெவ்வேறு மதங்களாக இருக்கட்டும் அவங்க வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு மொழிகளில் பேசினாலும் அவங்க எல்லாரும் அவங்களோட எப்படி சொல்கிற சுரண்டர்களுக்கு எதிராக அவங்க ஒன்று சேர்ந்து போராடினா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உணர்ந்தார். ஓகேங்களா, ஸோ வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறமா அவர் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. எப்போனா 1950 ஜனவரியில் வந்துடுறாரு. ஓகேங்களா, ஸோ காந்தி ரிகார்டட் கோபால் கிருஷ்ணா கோக்லே. ஸோ இந்த காந்தி வராரு பார்த்தீங்களா இந்தியாவுக்கு, அது என்றைக்குன்னா 9th January 1915 அப்போது வராரு. அதை நம்ம வந்து இந்தியாவில் என்னவா செலிப்ரேட் பண்ணுவோன்னா பாரதிய திவாஸ் பிரவாசி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுவோம். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து காந்தி ரிகார்டட் கோபால கிருஷ்ண கோக்லே ஹூம் ஹீ ஹேட் மெட் ஆன் ப்ரீவியஸ் விசிட் டு இந்தியா ஆஸ் இஸ் பொலிட்டிக்கல் குரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்தார் பார்த்தீங்களா 1891 அப்போது இந்தியாவுக்கு வந்தப்போ கோபால கிருஷ்ண கோக்லே வந்து அவர் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து இவரோட பொலிட்டிக்கல் குருவா இவர் நினைச்சுக்கிறார். ஓகேங்களா, ஆன் ஹிஸ் அட்வைஸ் காந்தி டிராவல் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கண்ட்ரி பிஃபோர் பிளஞ்சிங் இன் டு பொலிட்டிக்ஸ். ஸோ இவர் பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கோபாலகிருஷ்ண கோக்லேயோட அட்வைஸ் படி இவர் மொத்த இந்தியாவையும் வந்து சுற்றி வர்றாருங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி சுற்றி வரப்போ தான் ஒன் ஆஃப் தீஸ் ஜேர்னிஸ் த்ரூ தமிழ்நாடு தட் காந்தி டிசைடட் டு டிஸ்கார்ட் ஹிஸ் ஃபாலோயிங் ரோப்ஸ் அண்ட் வியரியஸ் சிம்பிள் டோட்டி. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சுற்றி பார்க்குறப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வரப்போ இங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாம் பார்த்துட்டு அவரை வந்து சரி இந்த மாதிரி நம்மளும் நார்மலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கோட் ஷூட்லாம் போட்டிருப்பார் எப்பயுமே, அதெல்லாம் போடாமல் ஜஸ்ட் நார்மலாக வேட்டியை மட்டும் அடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. ஓகேங்களா, ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு அவர் இன்வால்வ் ஆகிற சத்தியகிரகா எதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பரான் சத்தியகிரகா. ஓகேங்களா, ஸோ இன் சம்பரான் இன் பீகார் த திங்கத்தியா சிஸ்டம் வாஸ் ப்ராக்டிஸ்டு. அண்டர் திஸ் எக்ஸ்ப்ளாட்டேட்டிவ் சிஸ்டம் த பெசன்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு பை த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் டு கல்டிவேட் இண்டிகோ ஆன் 320 ஆஃப் தேர் லேண்ட் ஹோல்டிங்ஸ். டுவார்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 19th century ஜெர்மன் சிந்தடிக் டைஸ் ஹேட் ஃபோர்ஸ்ட் இண்டிகோ அவுட் ஆஃப் த மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இந்த அடுத்த பீகார் சம்பரானில் என்ன பண்ணுறாங்கன்னா திங்கத்தியா சிஸ்டம் அதாவது ஃபுட் கிராப்ஸுக்கு பதிலாக இவங்க வந்து கமர்ஷியல் கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணோம், மெயினாக வந்து இண்டிகோ டைஸ்லாம் வந்து இவங்க வந்து கல்டிவேட் பண்ணோம். அந்த டைமில் வந்து நேச்சுரல் டைக்கு வந்து நிறையவே வேல்யூ இருந்ததுனால பிரிட்டிஷர்ஸ் வந்து அதை கல்டிவேட் பண்ண சொல்லி அதாவது
3/20 ஆஃப் தேர் லேண்ட் ஹோல்டிங்ஸ்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இண்டிகோ பிளான் தான் கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ 19th century எண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெர்மன் வந்து சிந்தட்டிக் டையை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் டைஸ்க்கான வேல்யூ வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ தி என்ஹான்ஸ்டு த ரெண்ட் அண்ட் கலெக்டட் இல்லீகல் டியூஸ் ஆஸ் எ ப்ரைஸ் ஃபார் ரிலீஸ் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் ஃப்ரம் த ஆப்ளிகேஷன். ஸோ அந்த பிளான்டர்ஸ்க்கு வந்து சம்ப்ரான் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சரி இதில் அதான் நம்மளோட ஸோ இந்த நேச்சுரல் டைக்கான வேல்யூ வந்து குறைஞ்சி போச்சு, நம்ம வந்து இதுக்கப்புறம் டைஸ் வந்து கல்டிவேட் பண்ண வேணாம், இதிலேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்டிவேட்டர்ஸ்லாம் நினைக்கிறப்போ தான் இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் ஒரு பிளான் போட்டாங்க. என்னென்னு பண்ணோன்னா, ஸோ இதை நாங்கள் வந்து உங்களை இதிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடுறோம், ஸோ நீங்கள் வந்து இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், ரெண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லீகலாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் இவர் வந்து காந்தி வந்து போராடுறதுக்கு வராரு. இது அவர் யார் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் சுக்லே. சுக்லா யார்னா, இவர் இவர் அன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஃப்ரம் த சம்ப்ரான் ஹூ சஃபர்ட் ஹார்ட்ஷிப் ஆஃப் த சிஸ்டம் ப்ரிவைல்டு ஆன் காந்தி டு விசிட் சம்ப்ரான். ஸோ இந்த ராஜ்குமார் சுக்லே தான் வந்து இவர் இந்த சிஸ்டம்னால ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டார். ஸோ இவர் வந்து காந்திக்கு ஒரு லெட்டர் போட்டு இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் இங்கே இருக்கிற நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு காந்தி வராரு. காந்தி வந்ததுமே, காந்தி வர நியூஸை கேட்டதுமே அங்கே இருக்கிறவங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இவரை வந்து அப்படியே ஊர் உள்ளே வர விடாமல் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டார்னா, நான் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கேஸ் வந்து போட்டுறாரு. ஓகேங்களா, ஸோ இவர் கேஸ் போட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் கேஸ் போட்டதும் த நியூஸ் ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர் அண்ட் தௌசண்ட்ஸ் வாண்ட் த பிளேஸ் இன் சப்போர்ட் ஆஃப் காந்தி. ஓகே, இவர் வந்து பிரிட்டிஷே எதிர்த்து கேஸ் போட்டார். ஸோ காந்தி வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் சம்ப்ரானுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, காந்தியே அவர் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நாம் வந்து ஒரு லாக் அகெயின்ஸ்டாக நம்ம செயல்படுறோம், நாம் வந்து இது வந்து கோர்ட் கேஸ் போட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, த கண்ட்ரி தஸ் ஹேட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ட் லெசன் இன் சிவில் டிஸோபீடியன்ஸ். ஸோ இவர் இந்த மாதிரி பண்ணதுனால ஃபஸ்ட்டு கண்ட்ரியில் சிவில் டிஸோபீடியன்ஸ் அப்படின்றது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ he was assisted by Brajkishore Prasad, a lawyer by profession, and Rajendra Prasad, who became the first president of இந்தியா இண்டிபெண்ட் இந்தியா. ஓகேங்களா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் காந்திக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் யார் கவர்னர், அவர் லெஃப்டினன்ட் கவர்னர் எவென்ஷுவலி ஃபார்ம்ட் ஏ கமிட்டி வித் காந்தி ஆஸ் எ மெம்பர் விச் ரெக்கமெண்டட் த அபாலிஷன் ஆஃப் திங்கத்தியா சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறமா அந்த கவர்னர் லெஃப்டினன்ட் கவர்னர் என்ன பண்ணிடுறாருனா, காந்தி கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சரி நாங்கள் இந்த டங்கத்தியா சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ எண்டிங் த ஆப்ரேஷன், அதாவது பெசன்ஸ் போராடுறதெல்லாம் நிறுத்த சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா இவர் அந்த சம்பரான் சத்தியகிரகால சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுறாரு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டுக்கு ஃபாலோவிங் இயர்ஸில் ரெண்டு ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறாரு, அகமத் மில் ஸ்ட்ரைக் அண்ட் கேதா சத்தியகிரகா. ஓகேங்களா, ஸோ இந்த அகமதா மில் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைக் வந்து மில் ஓனர்ஸ்க்கும் மில் லேபரர்ஸ்க்கும் நடந்துச்சு. எப்போன்னா மார்ச் 1918 அப்போ நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அவங்க என்னது எதுக்கான இந்த ப்ராப்ளம்னா, அதாவது லேபர்ஸ்லாம் வந்து 50% வந்து போனஸ் கேட்டாங்க, பட் ஓனர்ஸ் வந்து நாங்கள் 20% தான் போனஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து காந்திக்கு சொல்கிறாங்க. ஸோ காந்தி போகிறாரு, அவர் என்ன கேட்குறாருன்னா, சரி நீங்கள் வந்து 20% வேணாம், 50% வேணாம், ஜஸ்ட் 35% கொடுத்துருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஓனர்ஸ்லாம் வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஃபஸ்ட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா, ஸோ அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் அந்த டைமில் அவருக்கு வந்து அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் நடந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துட்டு மில் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க, இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை வந்துடும், பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட நிலைமையை பார்த்துட்டு சரி ஓகே நாங்கள் 35% போனஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் தான் இது மூலயமா தான் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கில் வந்து காந்தி ஜெயிச்சிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு கேதா சத்தியகிரகா அப்படி அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1917-18 வந்து என்னாச்சுன்னா, அங்கே கல்டிவேஷன் வந்து 100% வந்து 25% ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துட்டு இந்த பட்டேல், அதாவது பட்டிதார் அப்படின்றவர் பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு லெட்டர் போகிறாரு. என்னென்னா, இந்த வருஷம் வந்து கல்டிவேஷன் ரொம்பவே குறைஞ்சி போச்சு, ஸோ இந்த வருஷம் நீங்கள்
ரெவன்யூ டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடுவார். பட் பிரிட்டிஷ் அதை ஒத்துக்காமல் இந்த வருஷம் நீங்கள் வந்து கம்பல்சரி டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா 1718 அப்போ, அதாவது 1917 and 1918 அப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ப்ரைஸஸ்லாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அதாவது 1/4 ஆஃப் த இயர் கல்டிவேஷன் ரொம்பவே குறைஞ்சிட்டு ஆயிடுச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து காந்திக்கு வந்து வருது. ஸோ காந்தி வந்ததுமே அவர் வந்து லா புக்கு படிக்கிறாரு. படிச்சுட்டு அதில் வந்து ரெவன்யூ கோட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார். என்னன்னா டாக்ஸ் ரெமிஷன் வென் ப்ரொடக்ஷன் இஸ் லெஸ் தேன் 25%. ஸோ அதாவது எந்த வருஷத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து 25% கம்மியாக இருக்குதோ அந்த டைமில் வந்து அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெவன்யூ கோடு ஒன்று இருக்குது லா புக்கில். ஸோ அதை எதிர்த்து அதை எடுத்துக்கிட்டு அவர் வந்து போராட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் வித் காந்தி, காந்தி டோல்ட் ஃபார்மர்ஸ் நாட் டு பே டேக்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இவர் வந்து நீங்கள் டேக்ஸ்லாம் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேதா சத்தியகிரகா தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா கவர்மெண்ட் கேவ் சீக்ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் தோஸ் ஹூஸ் வேர் ரிச் ஃபார்மர்ஸ் மே பே டேக்ஸ் அதர்ஸ் டோன்ட், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ ரிச்சாக இருக்கிற ஃபார்மர்ஸ்லாம் மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள், மற்றவங்களாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த கேதா சத்தியகிரகாவை இவங்க கைவிட்டுடுறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த சம்பரான் சத்தியகிரகா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிவில் டிஸோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரௌலத் சத்தியகிரகா அண்ட் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா பீப்புள் எக்ஸ்பெக்டட் லிபரல் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் ஃப்ரம் த பிரிட்டிஷ். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த மாடரேட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஃபைட் பண்ணோம்னா அவங்களுக்கு நமக்கு ஃபேவராக ஏதாவது பண்ணுவாங்க, நமக்குன்னு பவர் செல்ஃப் கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னு, அந்த மாதிரி இவங்க வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்து போடுறாங்க. அது மூலயமா இவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிட் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ரியல் பவர் டு இந்தியன்ஸ் தரா. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரௌலத் ஆக்டை வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஆக்ட் வாஸ் எனாக்டட் விச் ப்ரொவைடட் ஃபோர்ஸ் எக்ஸசிவ் போலீஸ் பவர்ஸ் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் அண்ட் டிடென்ஷன் வித்தவுட் ட்ரையல். காந்தி கால்ட் இட் அ பிளாக் ஆக்ட் அண்ட் இட் இன் ப்ராட்டஸ்ட் கால்டு ஃபார் எ நேஷன் வைட் சத்தியகிரகா ஆன் 6th April 1919. இட் வாஸ் டு பி எ நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள் வித் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர், ஓகேங்களா. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ரௌலத் ஆக்ட்டுன்னு ஒன்று சொல்லிட்டு 1919 வந்து இவங்க பாஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்னா இவங்க வந்து போலீஸ்க்கு வந்து அதிக பவர் கொடுக்குறாங்க. அவங்க யாரை நினச்சாலும் யாரை வேணாலும் எந்த ஒரு வாரண்ட் இல்லாமல் டிடென்ஷன் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த டிடென்ஷன்ன்றது முன்னறிவிப்பு அப்படி இல்லைன்னா எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவங்களுக்கு காரணம் சொல்லாமல் யாரை வேணால் இவங்க அரெஸ்ட் பண்ணி 2 இயர்ஸ் இவங்களை வந்து ஜெயிலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரௌலத் ஆக்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரௌலத் ஆக்டை தான் காந்தி வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதை எதிர்த்து சத்தியகிரகா ரௌலத் சத்தியகிரகா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு நேஷன் வைடாக. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6th April 1919. ஸோ இவர் அதில் அப்போயே அவர் சொல்லிடுறாரு நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நான் வயலன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ த ஆன்டி ரௌலத் ப்ரொடெஸ்ட் வாஸ் இன்டென்ஸ் இன் பஞ்சாப் எஸ்பெஷலி இன் அம்ரிஸ்டர் அண்ட் லாகூர். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க காந்தி பஞ்சாபுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஆன் 9th April 2 ப்ராமினென்ட் லோக்கல் லீடர்ஸ் அந்த பஞ்சாபில் அம்ரிஸ்டாரில் 2 லோக்கல் லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சைஃபுதீன் கிச்லு அண்ட் டாக்டர் சத்யபால், இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி லீடிங் டு த ப்ரொடெஸ்ட் இன் விச் எ ஃபியூ யூரோப்பியன்ஸ் வேர் கில்டு. ஸோ இவங்க மூலயமா நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து கொலை பண்ணிடுறதுனால அந்த பஞ்சாப் ஏரியாவில் வந்து மார்ஷியல் லா வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைமில் யாரும் வெளியே வரக்கூடாது, பொதுக்கூட்டங்கள் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு அதனால தான் இந்த எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13th April 1919 எ பப்ளிக் மீட்டிங் வாஸ் அரேஞ்ச்டு அட் ஜாலியன் வாலாபாக் இன் அம்ரிஸ்டர். அது எதுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அ பைசாக்கி டே, அதாவது ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் 6. அது வந்து ஒரு ஃபார்மர்ஸ் கொண்டாடுற ஒரு பைசாக்கி டே, ஓகேங்களா. ஸோ ஃபார்மர்ஸ்க்கான ஒரு டேயில் அவங்க நார்மலாக செலிப்ரேட் பண்ணுற இடத்துல அவங்க ஒன்று கூடியிருக்காங்க. பட் இதை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இவருக்கு ஜென்ரல் டயருக்கு வந்து ரெஜினால் டயர் அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகுது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக அங்கே வந்து கூட்டம் கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பான விஷயம் போனதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே அந்த இடத்துக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது வெளியே வர்றதுக்கான வழி. ஸோ அதை சுற்றி வந்து செவரு தான், ஓகேங்களா. ஸோ இவர் அந்த வழியாக வந்து இவரோட டேங்கர்ஸ் இவரோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிடறாரு. இவர் வந்து எந்த ஒரு வார்னிங் எதுவுமே கொடுக்காம சடனாக ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அது மூலயமா
நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க ஓகேங்களா. ஸோ அஃபிஷியலாக அவங்க வந்து ஒரு கமிட்டி இது பண்ணுறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 379 தான் பீப்புள்ஸ் தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ சொல்லுதுன்னா மோர் தென் 1000 பீப்புள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதை விசாரிக்கிறதுக்கு ஹண்டர் கமிஷன் ஒன்று போடுவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து 1919 போட்டு 1920 அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஜாலியன் வாலாபாத் மசாக்கரை வந்து விசாரிக்கிறதுக்கு போட்ட கமிஷன் வந்து ஹண்டர் கமிஷன். 1919 போட்டு 1920 அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ரிட்டர்ன் ஹிஸ் நைட்ஹுட். ஸோ இந்த விஷயத்தை கேட்டு ரவீந்திரநாத் அவரோட நைட்ஹுட் டைட்டில் வந்து திரும்பி கொடுத்துட்றாரு. காந்தி வந்து அவரோட கைசாரி ஹிந்த் அப்படின்ற மெடலையும் திரும்பி கொடுத்துட்றாரு ஓகேங்களா. ஸோ கிலாபத் மூமெண்ட் இந்த இவர் அந்த 1990 ரவுலத் சத்தியகிரகா இருக்க பார்த்தீங்களா, அது கூடவே இவர் வந்து என்னென்ன பண்ணுவார்னா ரவுலத் சத்தியகிரகா பண்ணுவார், கிலாபத் மூமெண்ட் பண்ணுவார், இன்னொரு விஷயம் ஒன்று சேர்த்து பண்ணுவார் ஓகேங்களா. மூணு விஷயத்துக்காக சேர்த்தே போராடுவார். அதில் இன்னொரு கிலாபத் மூமெண்ட் என்னென்னா த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேம் டு அன் எண்டின் இன் 1988. த கலீஃப் ஆஃப் டர்க்கி ஹூ வாஸ் கன்சிடர்ட் த ஹெட்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வாஸ் கிவன் ஏ ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த கலீஃப் ஆஃப் டர்க்கின்றவர் தான் உலக முஸ்லீம்களுக்கான தலைவர்னு கருதப்படுவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து ரொம்ப கொடுமையாக ட்ரீட் பண்ணதுனால இந்த கிலாபத் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இந்த கிலாபத் மூமெண்ட்டை இந்தியாவில் யார் லீட் பண்ணாங்கன்னா அலி பிரதர்ஸ், அதாவது மௌலானா முகமது அலி அண்ட் மௌலானா ஷவுகத் அலி, இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இதை லீட் பண்ணுறாங்க. என்ன எய்மில் பார்த்தீங்கன்னா டு ரிஸ்டோர் த ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் பவர் ஆஃப் கலிஃபேட். ஸோ காந்தி சப்போர்ட் த மூமெண்ட் அண்ட் சா இட் இன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு யுனைட் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். ஸோ இது காந்தி எப்படி நினச்சார்னா சரி இதில் வந்து நாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இது மூலியமாக ஹிந்துஸ் மற்றும் முஸ்லீம்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் ஒற்றுமை வந்து உருவாகும் அப்படின்னு நினச்சி காந்தி வந்து இந்த கிலாபத் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு ஓகேரா. So he presided over the All India Khilafat Conference held at Delhi in November 1999. Gandhi supported Shaukat Ali's proposal for of three national slogans Allahu Akbar, Bande Mataram and Hindu Muslimani Ki Jai ஓகேங்களா. ஸோ இந்த மூணு ஸ்லோகன் நேஷனல் ஸ்லோகனுக்கும் காந்தி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. த கிலாபத் கமிட்டி மீட்டிங் இன் அலகாபாத் ஆன் 9th June 1920 அடாப்டட் காந்திஸ் நான் வயலண்ட் நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த கிலாபத் மூமெண்ட்டில் காந்தியோட நான் வயலன்ஸ் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் டு பிகன் இன் ஆன் 1st August 1920. ஸோ ரவுலத் சத்தியகிரகா, நான் கோஆப்ரேஷன் அண்ட் கிலாபத் மூமெண்ட் இது மூணுத்தையும் சேர்த்து தான் 1919 காந்தி வந்து போராடுவார் ஓகேங்களா. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்ரூவ்ட் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இன் எ ஸ்பெஷல் செஷன் ஹெல்ட் இன் கல்கட்டா ஆன் September 1920. இட் வாஸ் சப்சிக்வெண்ட்லி பாஸ்ட் இன் த நாக்பூர் செஷன் ஹெல்ட் அட் December 1920. Chaired by Salem C. Vijay Raghavacharyar, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பெஷல் செஷன் எப்பயுமே வந்து காங்கிரஸ் செஷன் டிசம்பரில் தாங்க நடக்கும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நடக்குதுன்னா அது வந்து கண்டிப்பாக ஸ்பெஷல் செஷன் தான் ஓகேங்களா. ஸோ அந்த கல்கட்டாவில் நடந்த September 1920 ஸ்பெஷல் செஷன் நடந்துச்சு. அதில் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வந்து அஃபிஷியலாக ஒத்துக்கிறது எப்போனா நாக்பூர் செஷன் December 1920. அதோட பிரசிடெண்ட்டாக யார் இருக்காரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்ம நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் பசங்களும் சில்ட்ரன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிடுறாங்க. ஸோ பைகாட் லெஜிஸ்லேச்சரை வந்து பைகாட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த 1919 ஆக்ட் கீழே டயர்கிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா நான் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் பார்ட்டிஸ் ரெஃப்யூசல் டு அக்செப்ட் எனி சிவில் ஆர் மிலிட்டரி போஸ்டர்ஸ் பைகாட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் அண்ட் ஸ்ப்ரெடிங் டாக்டரின் ஆஃப் ஸ்வதேசி. ஸோ இதெல்லாம் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்ஸ்க்குலாம் ஒரு ப்ரோக்ராம்ஸாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ நோட் டேக்ஸ் கேம்பெயின் அண்ட் சௌரி சௌரா இன்சிடெண்ட், இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு கீழே நோட் டேக்ஸ் கேம்பெயின் காட் த இமேஜினேஷன் ஆஃப் த
கிசான்ஸ் அதாவது பெசன்ஸ் ஓகேங்களா. ஸோ காந்தி அனௌன்ஸ்டு ஏ நோ டேக்ஸ் கேம்பெயின் இன் பரதோலி இன் February 1922. ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920 ஸ்டார்ட் பண்ணி இந்த வரை 22 வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. அது கீழே தான் வந்து நோ டேக்ஸ் கேம்பெயின் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ இது என்னாச்சுன்னா காந்தி மேட் அண்ட் நேஷன் வைடு டூர். அந்த டைமில் வெரவர் ஹி விசிட்டட் தேர் வாஸ் ஏ பர்ன் ஃபயர் ஆஃப் ஃபாரின் கிளாத்ஸ், தௌசண்ட்ஸ் லெஃப்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கேவ் அப் தேர் ஸ்டடீஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் த லாயர்ஸ் கேவ் அப் தேர் ப்ராக்டிசஸ், பைகாட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெர் எஃபெக்டிவ், த பைகாட் ஆஃப் த பிரின்சிப் பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் விசிட் டு இந்தியா வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகலை, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஸ்கூலுக்கு போகலை, அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் எந்த பொருள் அதாவது பிரிட்டிஷ் உற்பத்தி பண்ண அந்த பொருட்கள் யாரும் வாங்கலை, அதோட வேல்ஸ் பிரின்சஸ் இந்தியாவுக்கு வர இருந்ததையும் தடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ உடனே என்னாச்சுன்னா சடனாக காந்தி வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிறார். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட்னால. ஸோ ஆன் 5th February 1922 வந்து இந்த இன்சிடென்ட் நடக்குது பார்த்தீங்களா. எங்கன்னா நேஷனலிஸ்ட் சௌரி சௌரா நடக்குது. ஏ வில்லேஜ் நியர் கோரக்பூர் இன் ப்ரெசண்டே உத்தரப்பிரதேஷ் ப்ரொவோக் த போலீஸ் டர்ன் வயலண்ட். ஸோ இவங்க பீப்புள் வந்து நார்மலாக நடந்து போயிட்டுருக்காங்க, அப்போ இவங்க வந்து போலீஸ் வந்து தேவையில்லாமல் அட்டாக் பண்ணிடுறாங்க. உடனே இந்த பீப்புள்ஸ் வந்து வயலண்ட்டாக மாறிட்டு அவங்கள எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அடித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு அவங்க கதவு சாத்திக்கிறாங்க. உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து அங்கே அந்த மண்ணெண்ணை ஊற்றி அங்கே இருந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து உள்ளே இருந்த 22 போலீஸ்மேனோட கொளுத்தி விட்டுறாங்க. அவங்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க ஓகேங்களா. ஸோ இதை கேட்டதுமே காந்தி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுறாரு. அதனால தான் வந்து இந்த நம்ம இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளால் வந்து அங்கே 22 உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறார் ஓகேங்களா. ஸோ ஆனால் அந்த டைமில் வந்து யங் லீடர்ஸ் ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ்லாம் வந்து ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்தில் காந்தி வந்து இந்த மாதிரி அந்த மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ 1924 காந்தி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. காந்தி பிலீவ் தட் த மூமெண்ட் ஃபெயில்டு நாட் பிகாஸ் ஆஃப் எனி டிஃபெக்ட் இன் மெனி எம்ப்ளாய்டு அதாவது நான் வயலண்ட் நான் கோஆப்ரேஷன் பட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் ட்ரெயின்ட் வாலண்டியர்ஸ் அண்ட் லீடர்ஸ். ஸோ இந்த மூமெண்ட் வந்து நான் வயலண்ட்னாலேயோ நான் கோஆப்ரேஷன்னாலேயோ தோக்கலை, இது வந்து தோற்றதுக்கு காரணம் வந்து ட்ரெயின்டு வாலண்டியர்ஸ் அண்ட் லீடர்ஸ் இல்லாததுனால தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சூன் ஆஃப்டர் த கிலாஃபெட் மூமெண்ட் ஆல்சோ கேம் டு ஒன் எண்ட் ஆஸ் ஆஃபீஸ் ஆஃப் த கிலாஃபெட் வாஸ் அபாலிஷ் இன் டர்க்கி ஓகேங்களா. ஸோ அந்த மூமெண்ட்டும் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ஸ்வராஜிஸ்ட் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோதிலால் நேரு அண்ட் சிஆர் தாஸ் இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மீன் வைல் காங்கிரஸ் ஆஸ் வாஸ் டிவைடட் இன்டு டூ குரூப்ஸ், ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா. மோதிலால் நேரு அண்ட் சியாதார் வாஸ் வாண்டட் டு கண்டஸ்ட் த எலெக்ஷன் அண்ட் என்டர் த லெஜிஸ்லேச்சர் ஓகேங்களா. அவங்க தான் வந்து ப்ரோ சேஞ்சஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எப்படியாவது எலெக்ஷனில் நின்று அதில் ஜெயிச்சு நம்ம லெஜிஸ்லேச்சர் உள்ளே போயிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக பிரிட்டிஷர்ஸ்கிட்ட நமக்கு தேவையான விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எய்ம் வச்சுருந்தாங்க. அவங்களோட ஒரே எய்ம் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி லெஜிஸ்லேச்சருக்குள்ளே என்டர் ஆகணுன்றது தான். அவங்க வந்து ப்ரோ சேஞ்சஸ். இன்னொருத்தவங்க நோ சேஞ்சஸ் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல், சி ராஜாஜி அண்ட் அதர் நோன் அஸ் நோ சேஞ்சஸ் வாண்டட் டு கண்டினியூ நான் கோஆப்ரேஷன் வித் த கவர்மெண்ட். ஸோ இவங்க வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோ சேஞ்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த நோ சேஞ்சர்ஸுக்கு கீழே யார் யாருன்னா ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, எம்ஏ அன்சாரி, கஸ்தூரி ரங்கா ஐயங்கார், வல்லபாய் பட்டேல் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்வராஜிஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, டாக்டர் ஹக்கீம் அஜ்மல் கான், வித்தல் பாய் பட்டேல் ஓகேங்களா. ஸோ இவங்களாம் வந்து நோ சேஞ்சர்ஸ் அண்டு ப்ரோ சேஞ்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு வந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு 1st January 1923 அப்போது ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. விச் வாஸ் லேட்டர் அப்ரூவ்டு பை த ஸ்பெஷல் செஷன் ஆஃப் காங்கிரஸ். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் செஷனில் இந்த காங்கிரஸ் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் வந்து இந்த ஸ்வராஜ் பார்ட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதில் ஜெயிச்சிடுறாங்க ஓகேங்களா. ஸோ ஜெயிச்சுட்டு அவங்க வந்து உள்ளே அவங்க நினச்ச மாதிரி உள்ளே போயிடுறாங்க லெஜிஸ்லேச்சர் கவுன்சிலுக்குள்ளே ஓகேங்களா. பட் இருந்தாலும் 1925 சிஆர் தாஸ் செத்துதுக்கு அப்புறமா ஸ்வராஜ் பார்ட்டி வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு ஓகேங்களா.
ஃபைனலாக 1926 வந்து ஸ்வராஜ் பார்ட்டி அவங்க லெஜிஸ்லேச்சர்லேருந்து வித்ட்ரா வாங்கிக்கிறாங்க. ஸோ டயார்கி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ சிஸ்டம் ஆஃப் டுவெல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1919. இட் டிவைடட் த பவர்ஸ் ஆஃப் த ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் இன் ரிசர்வ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிசர்வ்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்டாக ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ், டிஃபென்ஸ், போலீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் லா, ரெவன்யூஸ் அண்ட் இரிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கிட்டே இருந்துச்சு. அதுவே ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் ஒர்க்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ்லாம் வந்து நம்ம இந்தியன் மினிஸ்டர்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ரிசர்வ்டு சப்ஜெக்ட் எல்லாமே பிரிட்டிஷ் கிட்டே இருந்துச்சு, ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் எல்லாமே இந்தியன் மினிஸ்டர்ஸ் கிட்டே இருந்துச்சு. த சிஸ்டம் எண்டட் வித் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் அட்டானமஸ் இன் 1935. ஸோ இந்த 1919 ஆக்ட் மூலயமா பாஸ் ஆனது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலயமா முடிவுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் காந்தி, அவர் என்னென்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த சௌரி சௌரா இன்சிடென்ட், காந்தி ஃபெல்ட் தட் the volunteers and people had to be trained for a non-violent struggle. He focused on promoting Khadi, Hindu-Muslim unity and abolition of untouchability. So he exhorted the congressmen, go throughout our districts and spread the message of Khadar and message of Hindu-Muslim unity, the message of anti-untouchability, and take up in the hand of youth country, make them the real soldiers of the Swaraj. ஸோ இந்த காதியை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அண்ட் அன்டச்சபிலிட்டிக்கு எதிர்ப்பு போராட்டம், இதெல்லாம் வந்து நம்ம யங் இந்தியன்ஸோட யூத் கிட்டே சொல்லுங்கள், அவங்க தான் வந்து ரியல் சோல்ஜர்ஸ் ஆஃப் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஹி மேட் இட் கம்பல்சரி ஃபார் ஆல் காங்கிரஸ் மெம்பர்ஸ் டு வியர் காதர். த ஆல் இண்டியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு. ஓகேங்களா? cooperation of the Hindus and Muslims during the Khilafat movement and the non-cooperation movement, the unity was fragile. Okay, so the two movements, what happened is unity was pirinji poiduchu. Edanalana 1920s saw a serious communal riots. In the 1919 la communal reservation nu cheptingala, adanalana vandu Hindus ku Muslims ku or periya problem e vandiruchu. Edanalana the Hindu Mahasabha was gaining in popularity under Madan Mohan Malaviya, the Muslim League under the Ali brothers. காந்தி அண்டர்டூக் என் 21 டே ஃபாஸ்ட் இன் 1924 டு அப்பீல் டு த ஹார்ட்ஸ் ஆஃப் த ஹிந்து முஸ்லீம்ஸ். ஸோ இவர் வந்து இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு 1924 வந்து இவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஓகேங்களா? சீரியஸ் எஃபர்ட்ஸ் பை காந்தி, முகமது அலி ஜின்னா, ஹூ அட் தட் டைம் பிலீவ்டு ஸ்வராஜ் வாஸ் பாசிபிள் ஓன்லி வித் இந்து அண்ட் முஸ்லீம் யூனிட்டி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சாங்கன்னா, ஸ்வராஜ் வந்து நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இவங்க இந்து முஸ்லீம் யூனிட்டி இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஓகேங்களா? ஸோ பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன், ஆன் 8 நவம்பர் 1927 த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டாச்சுட்டரி கமிஷன். ஸோ இந்த கமிஷனோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் சைமன்றவர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வந்து சைமன் கமிஷன் பேர் வச்சாங்க. இதை வந்து ஆல் ஒயிட் கமிஷன்னு சொல்லுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 7 மெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த 7 மெம்பர்ஸுமே வந்து இங்கிலீஷ் மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு இந்தியன்ஸ் கூட கிடையாது. அதனால் ஆல் ஒயிட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Indians were angered that they had been denied the right to decide their own constitution. So இதனால் என்னாச்சுன்னா, இந்த அந்த சைமன் கமிஷன்ஸ்க்கு எதிர்ப்பாக நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அதனால் எல்லாருமே வந்து பிளாக் ஃப்ளாகை கையில் வச்சுக்கிட்டு ஸ்லோகன், அதாவது கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே போனாலும் முழங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ த ப்ரோட்டஸ்ட் வேர் ப்ரூச்சுவலி அசால்ட்டட் பை த போலீஸ். இன் ஒன் சச் அசால்ட் இன் லாகூர், லாலா லஜ்பத் ராய் வாஸ் சீரியஸ்லி இன்ஜர்ட் அண்ட் டைட் ஏ ஃபியூ டேஸ் லேட்டர். ஸோ இந்த மாதிரி இந்த கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டிக்கிட்டு இருக்கப்போ லாகூரில் என்ன ஆச்சுன்னா, லாலா லஜ்பத் ராய் தான் வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் அவரை வந்து ஒரு போலீஸ்மேன், அதாவது ஒரு கான்ஸ்டபிள் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் லத்தியை வச்சு நெஞ்சில் அடிச்சிடுறாரு. ஸோ அந்த அடித்த உடனே அவர் வந்து அந்த கீழே விழுந்துடுறாரு. அது மூலயமா அவர் கொஞ்ச நாள் கழித்து, கரெக்டாக 31 நாள் கழித்து அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இது மூலயமா தான் பகத்சிங்லாம் வந்து உருவாகிறாங்க. ஸோ த நேரு ரிப்போர்ட், த சைமன் பைகாட் யுனைடட் த டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் 1927 வித் அப்ஜெக்டிவ் டு ஃப்ரேம் ஏ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் இந்தியா ஆஸ் ஆல்டர்னேட்டிவ் டு த சைமன் கமிஷன் ப்ரொப்போசல்ஸ். ஸோ இந்த சைமன் கமிஷன் ப்ரொப்போசலை எதிர்க்கணும்னா, நம்ம வந்து நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாரு, அதாவது நேரு ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ
நேரு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பாஸ் பண்ணுறாரு. எப்போனா 1928 நேரு யாருன்னா மோதிலால் நேரு, ஓகேங்களா. ஏ கமிட்டி அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மோதிலால் நேரு ஆஸ் அவுட்லைன் த மெம்பர் பிரின்சிபல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் த கான்ஸ்டியூஷன் வாஸ் டு பி டிராஃப்டட். ஸோ எந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் என்ன, அதாவது நேரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேச்சரில் எலெக்ஷனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ்க்கான ரிசர்வேஷன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது மைனாரிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. அந்த இடத்த வந்து முஸ்லீம்ஸ்க்கு நிறையா இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டீரியர் ப்ராவின்சஸ் அந்த இடத்த வந்து ஹிந்துஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அந்த இடத்த ஹிந்துஸ்க்கான ரிசர்வேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ்க்காக அவங்க வந்து ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற விஷயத்துக்காக இவங்க எல்லாமே வந்து அந்த ரிப்போர்ட்டில் வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ ஜின்னா ப்ரப்போஸ் reservation of the seats in central சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் ரிசர்வேஷன் வேணும்ட்டு ஜின்னா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹி டிமாண்டட் தட் 1/3 ஆஃப் த சீட்ஸ் பி ரிசர்வ்ட் ஃபார் முஸ்லீம்ஸ். ஸோ தேஜ் பகதூர் சப்போர்ட்டட் ஹிம், ஓகேங்களா. ஸோ அந்த ஜின்னா என்னன்றாருன்னா அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து இவருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஜின்னாவுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா தேஜ் பகதூர் சப்ரூ அப்படின்றவர் சப்போர்ட்டாக இருக்காரு. இட் வாஸ் டிஃபிட்டட் இன் த ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ். ஸோ அவர் அந்த பாஸ் பண்ண ப்ரப்போஸ் பண்ணதை வந்து ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் ஜின்னாஸ் 14 points அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாரு. அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜின்னாவை வந்து அம்பாசிடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அவரோட எண்ணத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. என்ன வேணால் ஸ்டாண்ட் அண்ட் பிகன் டு எஸ்பௌஸ் த காஸ் ஆஃப் இஸ் செப்பரேட் நேஷன்ஸ் ஃபார் முஸ்லீம்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஃபார் பூர்ண ஸ்வராஜ் அண்ட் லான்ச் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ சம் காங்கிரஸ்மென் வேர் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த டொமினியன் ஸ்டேட்டஸ் அண்ட் வாண்டட் டு டிமாண்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து வெறும் டொமினியன் ஸ்டேட்டஸ் மட்டும் பத்தாது, எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் செஷன் லாகூரில் நடந்துச்சு. எப்போனா December 1929 ஜவஹர்லால் நேரு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அந்த டைமில் அவர் வந்து என்ன டிக்ளேர் பண்ணார்னா நமக்கு வந்து பூர்ண ஸ்வராஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை வந்து செட் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. இட் டிசைடட் டு பைக்காட் த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அண்ட் லான்ச் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ். ஸோ 1931 நடக்க இருக்கிற ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ 26th January 1930 வந்து டிக்ளேர்ட் ஆஸ் இண்டிபெண்டன்ஸ் டே, ஓகேங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே பண்ண பார்த்தீங்கன்னா 26th January 1930 ஏ பிளஜ் வாஸ் டேக்கன் ஆல் ஓவர் த கண்ட்ரி டு அட்டைன் பூர்ண ஸ்வராஜ் நான் வயலண்ட்லி த்ரூ சிவில் டிசோபீடியன்ஸ் இன்க்ளூடிங் நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், ஓகேங்களா. ஸோ த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி ஆத்தரைஸ்ட் காந்தி டு லான்ச் த மூமெண்ட், ஓகேங்களா. ஸோ அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக காந்தியை வந்து ஐஎன்சி கூப்பிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ சால்ட் சத்தியகிரக மூமெண்ட் ஏ சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் ப்ரெசன்ட் டு த வைஸ்ராய் லார்ட் இர்வின் வித் அன் அல்டிமேட்டம் டு கம்பைல் த பை 31st January 1930. ஸோ 1930 January 31st அப்போது ஒரு டிமாண்ட்ஸ், அதாவது கம்பைல்டு டிமாண்டை வந்து வைஸ்ராய் லார்ட் இர்வின் கிட்டே வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்மி அண்ட் சிவில் சர்வீசஸ், 50% ரிடக்ஷன் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டோட்டல் ப்ரோஹிபிஷன், ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ டாக்ஸஸ் பை 50%, அபாலிஷன் ஆஃப் சால்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 டிமாண்ட்ஸை வந்து காந்தி வந்து இர்வின் கிட்ட வைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒத்துக்கல, ஓகேங்களா. ஸோ இந்த வைஸ்ராய் டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் காந்தி லான்ச்சட் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ அது கூடவே சால்ட் டேக்ஸ் வந்து அபாலிஷன் பண்ண சொன்னது வந்து ஒரு பிரில்லியன்ட் டாக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சால்ட் வாஸ் அன் இஷ்யூ விச் அஃபெக்டட் எவ்ரி செஷன் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ ஒரு ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் அவன் சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே ருசியாக இருக்கணும்னா அது காரணமே வந்து சால்ட்டு தான், ஓகேங்களா. ஸோ இந்த சால்ட்டுக்காக போராடினா கண்டிப்பாக கீழே இருந்து மேல்தர மக்கள் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரியே எல்லா மக்களுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் டுவெல்த் மார்ச் 1930 காந்தி வந்து சபர்மதி ஆசிரமத்திலேருந்து 72 சீடர்களோட கிளம்பிடுறாரு ஓகேங்களா. ஸோ அவரோட 61 காந்தி கவர்டு எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 241 miles இன் 24 days டு ரீச் தண்டி அட் த சன்செட் ஆஃப் 5th April 1930. ஸோ 6 நெக்ஸ்ட் மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அந்த சால்ட் பிரேக்கிங் அதாவது சால்ட் லா வந்து பிரேக் பண்ணிடுறாரு ஓகேங்களா. ஸோ கையில் வந்து சால்ட் எடுத்து சால்ட் லாவை பிரேக் பண்ணிடுறாரு. தமிழ்நாட்டில் யார் சால்ட் சத்தியாகிரகாவை லீட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி. அவர் எங்கேருந்து நடந்து போனார்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யத்துக்கு வந்து நடந்து போனார். இதோட எங்கெங்கெல்லாம் சால்ட் மார்ச் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஆந்திரா அண்ட் பெங்கால்லையும் நடந்துச்சு. ஸோ நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்சஸில் யார் இந்த மூமெண்ட்டை லீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் காஃபர் கான் அப்படின்றவர் இந்த மூமெண்ட்டை வந்து லீட் பண்ணார். ஹி ஆர்கனைஸ்டு எ குதை கித்மத்கர் ஆல்சோ த ரெட் ஷர்ட்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணார் ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து க்ரஷ் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க எவ்வளவோ அடித்தாலும் சுட்டாலும் என்ன பண்ணாலும் அவங்க வந்து அமைதியாகவே நின்று இருந்தாங்க. அதனால் என்னாச்சுன்னா கார்வாலி ரெஜிமெண்ட்றவங்க வந்து சோல்ஜர்ஸ் வந்து அன்ஆர்ம்ட் சத்தியாகிரகாயிஸை வந்து சுடுறதுக்கு வந்து பால் மாறிட்டாங்க, சுடலை ஓகேங்களா. ஸோ காந்தி வாஸ் அரெஸ்டட் அண்ட் நேரு ஜவஹர்லால் நேரு கான் அப்துல் காஃபர் கான் எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பைகாட் ஆஃப் ஃபாரின் க்ளோத்ஸ் பிக்கெட்டிங் ஆஃப் லிக்வர் ஷாப்ஸ் அதாவது பிக்கெட்டிங்னா கடை அடைப்பு ஓகேங்களா. கடை அடைப்பு வராது, அந்த லிக்வர் ஷாப்புக்கு முன்னாடி வந்து உட்காந்து போராடுறது ஓகேங்களா. ஸோ நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் பிரேக்கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் லாஸ் இது எல்லாமே வந்து நடந்துச்சு ஓகேங்களா. ஸோ த பிரிட்டிஷ் எனக்டட் த ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஆக்ட் இன் 1865. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஆக்டை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த ட்ரைபல் பெர்சன்ஸ் இதில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதை பற்றினது கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட் லண்டன் இன் 1930 ஓகேங்களா. ஸோ 1930 ஃபஸ்ட்டு நான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. அப்போ யார் பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு அப்படின்றவர் நடந்தார் ஓகேங்களா. ஸோ இ ப்ரப்போஸ்ட் எ ஃபெடரல் கவர்மெண்ட் வித் ப்ராவின்ஷியல் அட்டானமி. ஸோ டெட்லாக் ஓவர் த கொஷின்ஸ் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரோரல்ஸ் ஃபார் த மைனாரிட்டிஸ். ஸோ அந்த அங்கே வந்து இந்தியன்ஸ் அதாவது அம்பேத்கர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் போயிட்டு மைனாரிட்டிஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரோரேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக அவங்க வந்து எதிர்த்து கொஷின்ஸ் கேட்குறதுனால அவங்களால அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் வந்து நிறையா காங்கிரஸ்மென்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்ததுனால காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருந்ததுனால ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா காந்தி இர்வின் பேக்ட் போட்டாங்க. ஸோ இந்த காந்தி இர்வின் பேக்டில் இவர் ஆல்ரெடி ஒரு 40 டிமாண்ட் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த டிமாண்ட் எல்லாத்துக்குமே வந்து இர்வின் ஒத்துக்கிட்டார் ஓகேங்களா. ஸோ அந்த ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா 5th March 1931 வந்து கையெழுத்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இர்வின் பேக்ட் அப்போது நிறைய பேர் வந்து இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த பகத்சிங் கூட இருப்பார் பார்த்தீங்களா சுக்தேவ், அவங்களாம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இவர் வந்து அதை வந்து ஒத்துக்கவே இல்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லலன்னா நான் வயலன்ஸில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், வயலண்ட்டில் ஈடுபட்டவங்களுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவார். ஸோ இதனால் வந்து காந்திக்கு எதிர்ப்பாக நிறைய பேர் கிளர்ச்சியில் ஈடுபட்டுடுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் ஒருத்தவங்க தான் வந்து அவங்களுக்கு கொண்டு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஹி அக்ரீட் த டிமாண்ட் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ் நாட் இன்வால்வ்ட் இன் வயலன்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் கான்ஃபிஸ்கேட்டட் லேண்ட் அண்ட் லெட்டினன்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டு ஹூ ஹேட் ரிசைன்டு. ஸோ இவர் என்னென்ன சொல்கிறாருன்னா காந்தி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வயலன்ஸில் ஈடுபட்ட எல்லா வயலன்ஸ் இல்லாமல் யார் யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்கள எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் யார் அதாவது கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு யார் வெளியே வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் திரும்பி அந்த வேலையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடலோரம் இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க சால்ட் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே வந்து நிர்வீன் ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் என்ன ஒத்துக்கணுன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து எடுத்துக்கணும், அதோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணி இந்த இர்வின் பேக்ட் வந்து சைன் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இதுபடி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. எப்போனா 7th September 1931 நடந்துச்சு ஸோ ஓகேங்களா. காந்தி ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் செப்பரேட் எலக்ட்ரோரேட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட் டேபிள்லேயே வந்து மைனாரிட்டிஸை பற்றி பேசியிருப்பாங்க. செகண்ட் டேபிள் ரவுண்ட்கே அப்போ வந்து காந்தி வந்து அதை ஒத்துக்க மாட்டார் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் காந்தி வந்து அங்கே யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அதனால் அவர் கொஞ்சம் கோபப்பட்டு அங்கே வந்து கிளம்பி வந்துடுறாரு ஓகேங்களா.
ஸோ ஆன் ரிட்டர்னிங் டு இந்தியா காந்தி ரிவைவ் த சிவில் டிசோபீடியன் மூமெண்ட். ஸோ இந்த டைம் வந்து கவர்மெண்ட் உஷார் ஆகிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸோ எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் அவங்க எதிர்க்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. எப்படின்னா மார்ஷியல் லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிடுறாங்க. அது மூலயமா 4th January 1932 காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. த தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்டு ஃப்ரம் 17 November to 24 December 1932. த காங்கிரஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் த கான்ஃபரன்ஸ் ஆஸ் யூ ஹேட் ரிவைட் வித் த சிவில் டிசோபீடியன் மூமெண்ட். ஸோ தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் காங்கிரஸ் வரல. எதனாலனா சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்டை வந்து திரும்ப அவங்க ஃபாலோ பண்ணதுனால. ஸோ கம்யூனல் அவார்ட் பூனா பேக்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ 16th August 1932 ராம்சே மெக்டொனால்டு இவர் வந்து பிரிட்டிஷோட ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார். அவர் வந்து கம்யூனல் அவார்டு அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஃபாதர் ஆஃப் கம்யூனல் அவார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு, ஓகேங்களா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருனா, இட் ப்ரொவைட் செப்பரேட் எலக்டோரேட்ஸ் டு த மைனாரிட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ், சிக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ் அண்ட் உமன் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஸோ இதில் காந்திக்கு என்ன பிடிக்காத விஷயம்னா, டிப்ரெஸ்டு கிளாஸஸை வந்து மைனாரிட்டிஸில் சேர்த்தது தான் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல, ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸை வந்து இந்துஸ் வந்து மதிக்க மாட்டாங்க, அவங்க வந்து தீண்டாமல் இருக்காங்க. அதுலேயும் இந்த மாதிரி மைனாரிட்டிஸில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பாதிப்புள்ளாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி போராடுறாரு. ஆனாலும் அவர் வந்து இந்த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஓகேங்களா. ஸோ பிஆர் அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து லீடர் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஸ்ட்ராங்லி ஆர்கியூடு ஃபார் த செப்பரேட் எலக்டோரேட் ஆசிட் அக்கார்டிங் டு ஹிம் வுட் கிவ் தம் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பவர். ஸோ அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் அதாவது செப்பரேட் எலக்டோரியல்ஸ் கொடுக்கறது மூலயமா டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பவர் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் லெஜிஸ்லேச்சரில் அவங்களுக்குன்னு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. பட் ஆன் 20th November 1932 காந்தி வென்ட் ஆன் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத். அவர் வந்து இது பிடிக்காமல் ஃபாஸ்ட் அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு காந்தி வந்து போராட ஆரம்பிச்சிடுறாரு, ஓகேங்களா. ஸோ மதன் மோகன் மலவியா, ராஜேந்திர பிரதாஸ் பிரசாத் இவங்க ரெண்டு பேரும் வந்து டெப்ரெஸ்டு கிளாஸஸோட லீடர்ஸ் யார் யாருன்னா அம்பேத்கரன், எம்சி ராஜா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. சார் நீங்கள் வேணாம் இந்த மாதிரி ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில். அந்த அக்ரிமெண்ட் பேர் தான் பூனா பேக்ட், ஓகேங்களா. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் செப்பரேட் எலக்டோரேட் வாஸ் வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸை வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வேஷனோட சீட்ஸ் வந்து 71 to 148 இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் பார்த்திங்கன்னா 18% வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ கேம்பெயின் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. ஸோ காந்தி டிவோட்டட் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டுவர்ட்ஸ் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. His engagement with B.R. Ambedkar a big impact on his ideas about the caste system. ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம்க்கு வந்து எப்படி இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடச்சுன்னா அம்பேத்கர் கூட இவர் இருந்ததுனால தான். ஸோ அது மூலியமாக தான் அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணணுட்டு நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஸோ ஹி ஷிஃப்டட் ஹிஸ் பேஸ் டு சத்யகிரகா ஆசிரம் அட் வர்தா. ஸோ இவர் வந்து சபர்மதி ஆசிரமத்தில் வந்து வர்தாக்கு வந்து இவர் வந்து மாற்றிக்கிறார் அவரோட சத்யகிரக ஆசிரமத்தை. ஹி அண்டர் டுக் அண்ட் ஆல் இண்டியா டூர் கால்ட் ஹரிஜான் டூர், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது ஹரிஜான் டூர்ன்றது வந்து போயிட்டு வந்தார். யாருன்னா காந்தி. அது மட்டும் இல்லாமல் ஹரிஜான் சேவாக் சங் அப்படின்ற ஒரு சங்கத்தையும் இவர் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எதுக்குன்னா டு ரிமூவல் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்படின்றதுக்காக காந்தி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கேம்பெயின் வாஸ் த டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட். எப்போனா 8th January 1933 வாஸ் அப்சர்வ்ட் ஆஸ் டெம்பிள் என்ட்ரி டே, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா பிகினிங்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் மூமெண்ட்ஸ். ஸோ இன்ஸ்பயர்ட் பை ரஷ்யன் ரெவல்யூஷன் ஆஃப் 1917 த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ வாஸ் ஃபார்ம்ட் அட் தஸ்கெண்ட் அண்ட் உஸ்பெகிஸ்தான் இன் October 1920. ஸோ இந்தியாவில் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றது காரணத்தினால இந்த உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் வந்து தஸ்கெந்த், ஓகேங்களா. ஸோ அந்த இடத்த வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எம்என் ராய், அம்பானி முகர்ஜி அண்ட் எம்பிடி ஆச்சாரியா இவங்க மூணு பேரும் சேர்ந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை, இந்த கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேசஸ் வந்து 1920s அவங்க மேலே போட்டுடுறாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டத்தை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக. யார் மேலேனா எம்என் ராய், எஸ்எஸ் டங்கே, முசாஃபர் அகமத், எம் சிங்காரவேலு அவங்க மேலே வந்து கான்பூர் கான்ஸ்பைரசி கேஸை வந்து போட்டுடுறாங்க. எப்போனா 1924 அது மூலயமா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ
அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணிடுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா, ட்ரூ கலர் ஆஃப் பிரிட்டிஷ் ரூரல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இன் அட்டம் டு ஃபார்ம் ஏ பார்ட்டி ஆஃப் ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட், ஸோ இவங்க தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா கான்பூரில் நடந்துச்சு, 1925 நடந்துச்சு. அது வந்து சிங்காரவேலர் தான் வந்து அதோட பிரசிடென்ஷியலாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் வந்து நிறையா ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ இது மூலயமா தான் ஆல் இண்டியா ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் பார்ட்டி 1928 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசஸ் ஆல் இண்டியா ஒர்க்கர் அண்ட் பெசஸ் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா மீரூர் கான்ஸ்பைரி கேஸ் 1929 வருது. அதில் வந்து இந்த முசாஃபர் அகமத், எஸ் ஏ தங்கே, எஸ் வி காத்தே, ஜி அதிகாரி, பிசி ஜோஷி, எம் எஸ் எஸ் மிராஜ்கார், ஷவுகத் உஸ்மானி, ஃபிலிப் ஸ்ட்ரவுட் அண்ட் அதர் 23 மெம்பர்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆர்கனைசிங் ஏ ரயில் ஸ்ட்ரைக், ஓகேங்களா. இதுக்காக மீரூட் கான்ஸ்பைரசி கேஸில் 1929 இவங்க எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூத்ஸ் ஹூ வேர் டிஸ்இல்யூஷன்ட் வித் சடன் வித்ட்ராவல் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் பை த காந்தி டுக் டு வயலன்ஸ். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த 1922 நல்ல மூமெண்ட்டை ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன் யூத் நினைக்கிறப்போ தான் சடனாக அதை வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட்னால அவர் வந்து வாபஸ் வாங்கிறாரு. இது மூலயமா அவங்க வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, யாருன்னா யூத்ஸ்லாம். ஸோ அதுதான், அதனால தான் 1924 ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க, எங்கன்னா கான்பூரில், ஓவர் த்ரூ த காலனியல் ரூல் பை அன் ஆர்ம்டு ரெபிலியன், ஓகேங்களா. ஸோ 1925 ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபாகுல்லா கான் அண்ட் அதர் ஹெல்ட் அப் எ ட்ரெயின் கேரியிங் கவர்மெண்ட் மணி அண்ட் லூட்டட் இட் கக்கோரி, எ வில்லேஜ் நியர் லக்னோ. ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து மணி எடுத்துகிட்டு வராங்க, ட்ரெயினில் வந்து அவங்க காசு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்த வந்து கக்கோரின்ற ஏரியாவில் இந்த ராம் பிரசாத் பிஸ்லிம், அஷ்ஃபாகுல்லா கான் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து அந்த ட்ரெயினில் இருக்கிற பணத்தை வந்து கொள்ளடிச்சிடுறாங்க. அதனால் வந்து கக்கோரி கான்ஸ்பைரசி கேஸில் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி போட்டுடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பகத்சிங், சுக்தேவ் அண்ட் தேர் ராஜ்குரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த காம்ரேட்ஸ் ரெகக்னைஸ்டு த அந்த ஹெச்ஆர்ஏ இன் பஞ்சாப். ஸோ இந்த இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் ஆர்மிக்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து பஞ்சாபில் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சோஷியலிஸ்ட் ஐடியாஸ் தி ரீநேம்டு த இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் 1928. ஸோ அந்த இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷனை வந்து 1928 இவங்க எல்லாம் சேர்ந்து இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன்னு நேம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த சாண்டர்ஸ்ன்றவர் யார் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர். இவர் தான் வந்து அந்த லாலா லஜ்பத் ராய் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கோபேக் சைமன், அந்த சைமன் கமிஷனை எதிர்த்து போராடுறப்போ அவர் அடிச்சிடுறாரு. அது மூலயமா அந்த லாலா லஜ்பத் ராய் செத்து போயிடுறாரு. ஸோ இதுக்காக என்ன பண்ணிட்டாருனா, பகத்சிங் அலாங் வித் பிகே தத் த்ரூ இந்த பகத்சிங் வந்து அந்த சாண்டர்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கள வந்து கொன்னுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1929 வந்து அவங்க வந்து ஒரு ஸ்மோக் பாம், ஜஸ்ட்டு வந்து புகை மட்டுமே வர பாம்பை வந்து போட்டுடுறாங்க. அது போட்டுட்டு என்ன பண்ணி அவங்க வந்து கொல்லணும், யாரையும் கொல்லணுன்றதுக்காக அதை வந்து போடலை. அவங்களோட தாட்டை வந்து எல்லோரும் கேட்கணும், அவங்க மேலே எல்லோரும் கவனம் செலுத்தணுன்றதுக்காக அந்த ஸ்மோக் பாம்பை வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து அவங்க வந்து பேம்ப்ளெட்ஸை வந்து த்ரோ பண்ணாங்க. அதோட அவங்க என்ன சொல்லிக்கிட்டு அந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இன்குலாப் சிந்தாபாத் அண்ட் லாங் லிவ் த ப்ரோலெட்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே வந்து பகத்சிங் வந்து சாண்டர்ஸ் மர்டர் கேஸில் வந்து அவர் மேலே ஃபைல் பண்ணிக்கிட்டு இருந்தனால, ஸோ வாண்டடாக போய் மாட்டிக்கிட்டார். ஸோ மாட்டினதுனால அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இதை வச்சு தான் இந்த காந்தி இர்வின் பேக்ட் அப்போது இந்த பகத்சிங் அண்ட் ராஜ்குருவை பற்றி கொடுத்துருப்பாங்க, பட் அவர் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடுவார். ஸோ இது மூலயமா காந்திக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் உருவானாங்க, ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 1930 சிட்டாங்காங் ஆர்மரி
ரைட் வாஸ் கேரிட் அவுட் பை சூர்யாசன். இந்த சூர்யாசன்ன்றவர் பார்த்தீங்கன்னா சிட்டாக்கன் ஆர்மரி மேலே வந்து படையெடுத்தார். ஸோ அங்கே போயிட்டு அங்கே நிறையா திருட ஆரம்பிச்சிடறாரு ஓகேங்களா. ஸோ த கேப்சர் த ஆர்மரிஸ் இன் சிட்டாகாங் அண்ட் ப்ரொக்ளைம்ட் ப்ரொவின்ஷியல் ரெவல்யூஷனரி கவர்மெண்ட். அங்கே வந்து இவர் ப்ரொவின்ஷியல் ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணுறாரு. ஸோ அது இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட், அதுக்கப்புறமா நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இவங்க நிறைய கொள்ளடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ 1933 என்ன பண்ணிட்டாங்கன்னா சூர்யாசனை பிடிச்சி தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து 1930s கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஹேட் கெயின்ட் ஸ்ட்ரென்த் இன் வியூ ஆஃப் எக்கனாமிக் கிரைசிஸ் காஸ்ட் பை வேர்ல்டு வைட் கிரேட் டிப்ரெஷன். ஸோ அந்த கிரேட் டிப்ரெஷன் மூலயமா கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஒரு ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ட்ரான்ஸ்மிட்டட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் டு த காலனிஸ் ஸோ பிரிட்டன் வந்து அவங்க நிறைய நஷ்டஈடுலாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்களோட வருமானம் எல்லாமே அவங்க மேக்ஸிமம் அவங்க பிடிச்சி வந்துட்டாங்க பார்த்தீங்களா இந்த காலனிஸ் அவங்க பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. எப்படின்னா ஸோ டிக்ளைன் இன் ட்ரேட் ரிட்டர்ன்ஸ் ஃபோர்சிபிள் கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ விச் இஸ் ரியல் டேர்ம்ஸ் ஆட் இன்க்ரீஸ்டு டூ ஃபோல் டியூ டு 50% ஃபால் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரைசஸ். ஸோ இவங்க வந்து நம்ம காலனிஸ் மேலே திருப்பினதுனால அங்கே வந்து ட்ரேட் சரியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்து லேண்ட் ரெவன்யூ டேக்ஸஸ்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக வாங்கினாங்க. அது கூடவே வந்து அக்ரிகல்ச்சரல் கல்டிவேஷனும் வந்து 50% குறைஞ்சி போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ த வித்ட்ரால் ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன். ஸோ சர்க்குலேஷனில் இருந்த மணி, அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இன்ஃப்ளேஷன் பார்த்து நடத்துகிறப்போ, ஸோ டிப்ரெஷன் நடக்கிறப்போ சர்க்குலேஷன் ஆஃப் மணியெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்ஷனை தான் அப்போயே பண்ணியிருக்காங்க பாருங்கள். சர்க்குலேஷனில் இருக்கிற மணியெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதை காரணமாக கட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா பெசன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ஹீட் பை லாஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வேஜ் ரிடக்ஷன் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் கெயின் இன்ஃப்ளூயன்ஸ்டு. ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சு. ஸோ பெசன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் வந்து சரியான இன்கம் இல்லை, வேஜஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பவர் கிடச்சிச்சு. பட் 1934 கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து பேன் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் டு த எக்ஸ்ட்ரீம் ரைட். ஸோ அந்த அதாவது ரைட் விங் லெஃப்ட் விங் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஸ்வராஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜ்ட் ஆஸ் எ பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது ஸ்வராஜ் ஓகேங்களா. ஸோ தெர் வாஸ் அ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் பிட்வீன் த ரைட் அண்ட் லெஃப்ட் இன் காங்கிரஸ் டியூரிங் த 1930s. ஸோ 1930s வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் விங்ஸ்க்கு இடையான காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சண்டை நடந்துச்சு. ஸோ 1934 வந்து காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திரா தேவ் அண்ட் மினோ மசானி ஓகேங்களா. ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க எதுக்கு என்ன நியூ பண்ணாங்கன்னா நேஷனலிசம் வாஸ் த பாத் டு சோஷியலிஸ்டம் அண்ட் தே ஒர்க் வுட் ஒர்க் வித்தின் த காங்கிரஸ். ஸோ காந்தி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்வராஜ் வில் கம் நாட் பை அக்விசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி பை அ ஃபியூ பட் த அக்விசிஷன் ஆஃப் கெப்பாசிட்டி பை ஆல் டு ரெசிஸ்ட் அத்தாரிட்டி வென் அப்யூஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ரியல் ஸ்வராஜ்ன்றது கொஞ்சம் பேர் கேட்டாலாம் கிடைக்காது, நிறையா எல்லோரும் ஒன்று சேர்ந்து அப்போஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லுவார் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. இந்த ஆக்டோட கீ ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஷியல் அட்டானமி அண்ட் டயார்கி அட் சென்டர் ஓகேங்களா. ஸோ இது மூலயமா ஆல் இண்டியா ஃபெடரேஷன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 ப்ராவின்சஸ் அண்ட் 6 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அதோட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸஸ்லாம் வந்து யாருக்கெல்லாம் இது கூட வந்து ஜாயின் பண்ணணும்னு தோணுதோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. த ஆக்ட் ஆல்சோ ப்ரொவைடட் அட்டானமி டு த ப்ராவின்சஸ். ஒரு சில ப்ராவின்சஸ்க்கெலாம் வந்து அட்டானமி ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்போர்ட் த்ரூ த கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் மினிஸ்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த ரிசர்வ்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரிசர்வ்டு சப்ஜெக்டில் இருந்த எல்லாமே வந்து இந்தியன் மினிஸ்டர்ஸ் கையிலேயே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ த ஃப்ரான்சைஸ் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி வாஸ் எக்ஸ்டெண்டட் த்ரூ தோ ஒன்லி வாட் 10% ஆஃப் பாப்புலேஷன் என்ஜாய் த ரைட் டு ஓட். ஸோ 1937 அதாவது எலெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறனாங்க பார்த்தீங்களா. ஸோ எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டாங்க. பட் அதுக்காக இவங்க வந்து அந்த அதிகமாக சொத்து வச்சுருக்கவங்க படித்தவங்க இவங்களாம் மட்டும்தான் எலெக்ஷன் ஓட் போடணும் அப்படின்னு சொன்னதுனால வெறும் 10% மக்கள் மட்டுமே தான் ஓட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ பை திஸ் ஆக்ட் பர்மா வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா ஓகேங்களா. ஸோ பர்மா எப்போ செப்பரேட் ஆச்சுன்னா 1935 ஓகேங்களா. ஸோ காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் தேர் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆனால் அதாவது அக்கார்டிங் டு 1935 ஆக்ட் மூலியமாக அதை இம்ப்ளிமெண்டட் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் இன் 1937 எலெக்ஷன் நடக்க போதுன்னு சொல்லிடுறாங்க. காங்கிரஸ் கால்ட் ஆஃப் ப்ரோக்ராம், அதாவது பைக்காட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் வந்து வாபஸ் வாங்கிட்டு அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் வந்து 7 out of 11 ப்ராவின்சஸில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சுறாங்க. அதோட 8 ministries ப்ராவின்சஸ்க்கு 8 ministries வந்துடுறாங்க. எந்தெந்த ப்ராவின்சஸ்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ராவின்சஸ், ஒரிசா, பீகார், யுனைடட் ப்ராவின்சஸ், நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ப்ராவின்சஸ். ஓகேங்களா. ஸோ இன் அசாமில் பார்த்தீங்கன்னா கோயிலியேஷன் கவர்மெண்ட் வித் அசாம் வேலி முஸ்லீம் பார்ட்டி, அதை யார் லீட் பண்ணாங்கன்னா சர் முகமது சத்துல்லா. ஓகேங்களா. ஸோ அவங்களோட சேலரிஸ் மினிஸ்ட்ரியோட சேலரிஸ் வந்து 2000 500 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லிஃப்ட் ஆஃப் த பேன் இம்போஸ்ட் ஆன் த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எஃபெக்ட் பை த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்ட் ரிமூவ் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நேஷனலிஸ்ட் பிரஸ். ஸோ இந்த காங்கிரஸ் வந்ததுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் மேலே இருந்த பேன் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் நேஷனல் ப்ரெஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ த டெம்பிள் என்ட்ரி ரெஜிஸ்லேஷன் வாஸ் பாஸ்ட், ஸ்பெஷல் அட்டென்ஷன் வாஸ் பெய்டு டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ். ஸோ 1939 வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. அதில் வந்து கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவை வந்து கேட்காமலே இந்தியாவில் இந்தியன் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த வேர்ல்டு வார் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ பிஹாஃப் ஆஃப் த அலைஸ் வித்தவுட் கன்சல்ட்டிங் த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் இந்த அவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ரிசைன்ட் இன் ப்ரொட்டஸ்ட். ஜின்னா ஹூ ஹட் ரிட்டர்ன்ட் ஃப்ரம் லண்டன் வித் அ டிட்டர்மினேஷன் ஆஃப் டிமாண்டிங் செப்பரேட் ஸ்டேட் ஃபார் முஸ்லீம்ஸ் ரிவைவ்ட் த முஸ்லீம் லீக் இன் 1934. ஸோ இது ஒரு பிரச்சனை போக ஜின்னா வந்து லண்டன்லேருந்து திரும்பி வந்ததுமே அவர் என்ன முடிவோடு வராருனா முஸ்லீம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு நாடு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு வராரு. வந்துட்டு முஸ்லீம் லீக் வந்து திரும்ப ஒரு 1934 வந்து ஒரு பவராக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டான்ச்சனஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி இந்த ஸ்டான்செஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் லாயல் இன் சப்போர்ட்டிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் செட் ஆஃப் பிலீஃப்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஜின்னா இருக்கார் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்டான்செஸ்ட் கிரிட்டிக்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ரொம்பவே ஒரு லாயல் பர்சன். ஓகேங்களா. ஸோ ஹி டிக்ளேர் த டே வென் த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ரிசைன்ட் ஆஸ் த டே ஆஃப் டெலிவரன்சஸ். ஸோ இந்த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ்லாம் ரிசைன் பண்ண டேவை வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ்ன்ட்டு ஜின்னா வந்து அறிவித்தார். ஸோ 1940 ஹி டிமாண்டட் செப்பரேட் ஸ்டேட் ஃபார் முஸ்லீம்ஸ். ஸோ முஸ்லீம்ஸ்க்குன்னு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு 1940 ஜின்னா வந்து அறிவிக்கிறாரு. நேஷனல் மூமெண்ட் டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வார். ஓகேங்களா. ஸோ 1939 வந்து சுபாஷ் சந்திர போஸ் பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் பை டிஃபீட்டிங் பட்டாபி சீதாராமையா. ஸோ த கேண்டிடேட் ஆஃப் காந்தி. ஸோ காந்தி வந்து என்ன சொல்லுவார்னா பட்டாபி சீதாராமையா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் அங்கே எலெக்ஷன் அப்போ வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிருவார். ஸோ ஓகேங்களா. ஸோ இதனால் என்னாச்சுன்னா காந்தி ரெஃப்யூஸ்டு டு கோஆப்ரேட், சுபாஷ் சந்திர போஸ் ரிசைன்ட் ஹிஸ் போஸ்ட் அண்ட் ஸ்டார்டட் த ஃபார்வர்ட் பிளாக். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து காந்தி எதிர்த்து எதுவும் பண்ண முடியல, அதனால் இவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பிளாக்ன்ற ஒரு பிளாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா. ஸோ அந்த அதுக்கப்புறமா இந்த வார் நடக்கிறப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இவங்க ஸ்டார்டிங்கில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரை வந்து அப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாசின்றவங்க வந்து இந்த சோவியத் யூனியனை அட்டாக் பண்ணுறப்போ இதை வந்து பீப்புள்ஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ்க்கு கூட கோஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியன்ஸ்லாம். ஓகேங்களா. ஸோ இது காரணமாக தான் 1942 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்களோட பேன் வந்து லிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ த முஸ்லீம் டப்டு த காங்கிரஸ் ஆஸ் எ ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ். இந்த முஸ்லீம் லீக் என்ன நினச்சாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு இந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லாமல் லீடர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஹிந்துஸாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சாங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஹிந்து மகாசபா அண்ட் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவா சங் அப்படின்ற ஆர்எஸ்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ்டு ஆன்டி முஸ்லீம் ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ 1933 ரஹ்மத் அலி, எ ஸ்டூடெண்ட் ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து சொன்னவர் யார்னா ரஹ்மத் அலின்றவர். ஓகேங்களா. ஸோ அவர் இந்த பாகிஸ்தான் எப்படி இருக்கணும்னா கம்ப்ரைசிங் த ப்ராவின்சஸ் ஆஃப் பஞ்சாப்,
காஷ்மீர், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டீரியர் ப்ராவின்சஸ், சிந்த் அண்ட் பலுச்சிஸ்தான். ஸோ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு வேணும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தவர் வந்து இந்த ரஹமத் அலி, யார்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா. ஸோ இதை படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த முகமது இக்பால் என்றவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்து முஸ்லீம் யுனைட்டிக்காக போராடிக்கிட்டு இருந்தார். பட் இந்த ஐடியாவை பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் வந்து முஸ்லீம்ஸ்க்கான தனி நாடு வேணும்னு சொல்கிறதுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸ் லீடிங் டு குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ இன் ஆகஸ்ட் 1940 வைஸ்ராய் லிலித் கோவ் மேட் அன் ஆஃபர், அதாவது ஆகஸ்ட் ஆஃபர் வந்து 1940 ஆகஸ்டில் அவர் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதை வந்து காங்கிரஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதில் என்ன கொடுப்பாங்க, ஆஃபர் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் இன் அன் அன்ஸ்பெசிஃபைடு ஃபியூச்சர் வாஸ் நாட் அக்செப்டபிள் டு த காங்கிரஸ். ஸோ ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்டாலி, காந்தி டிக்ளேர்ட் லிமிடெட் சத்தியகிரகா விச் வுட் பி அஃபோர்டு பை ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இண்டிவிஜுவலாக சத்தியகிரகாஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறோங்கன்னா, இந்தியன்ஸ் எல்லாருமே நாசிசம் வந்து அப்போஸ் பண்ணுவோம், ஆனால் நாட் என்டர் த வார் வாரண்ட்லி, ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து வாரை வந்து வாலண்டியராக வந்து என்டர் ஆகலை. ஸோ ஒரு இந்த நாசிசம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து நாங்கள் அப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ வினோபா பாவே யாருன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டு அஃபர் இண்டிவிஜுவல் சத்தியகிரகா, எப்போனா ஆன் 17th October 1940. ஸோ இந்த இண்டிவிஜுவல் சத்தியகிரகாவில் பார்த்தீங்கன்னா 25,000 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ ஆன் கிரிப்ஸ் மிஷனில் பார்த்தீங்கன்னா 22nd March 1942 வந்து கிரிப்ஸ் மிஷன் வந்து செட்டப் பண்ணுறாங்க, எங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. ஸோ யார் இது செட்டப் அண்டர் த ஹெட் ஆஃப் சர் ஸ்ட்ராஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்றவருனால, ஓகேங்களா. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜாப்பனீஸ் நாக் டவுன் த டோர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் காலனியலில் வந்து ஜாப்பனீஸ் வந்து படையெடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து இந்தியா கிட்ட ஜாப்பனீஸ் வந்து போனதுனால இவங்க பயந்துட்டாங்க, அதனால் கிரிப்ஸ் மிஷனை வந்து இவங்க கொடுத்தாங்க. ஸோ கிரிப்ஸ் மிஷன் அண்ட் காங்கிரஸ் ஃபெயில்டு ஆஸ் ஏ பிரிட்டிஷ் வாஸ் நாட் வில்லிங் டு ட்ரான்ஸ்ஃபர் எஃபெக்ட் பவர் இமீடியட்லி. ஸோ இந்த கிரிப்ஸ் மூலியமாக கிரிப்ஸ் மிஷன் மூலியமாகவும் இந்தியன்ஸ்க்கு வந்து பவர்ஸை டைரெக்டாக உடனே கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. பட் இந்த கிரிப்ஸ் மிஷன் என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த வார், அதுக்கப்புறமா இந்தியன் பிரின்சஸ் குட் சைன் ஏ செப்பரேட் அக்ரிமெண்ட் வித் பிரிட்டிஷ், அதாவது இந்தியன் பிரின்சஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பாகிஸ்தான் தனியாக பிரிக்கலாமா வேணாமா சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்காக சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட பிரிட்டிஷ் கண்ட்ரோல் த டிஃபென்ஸ் டியூரிங் த வார். ஸோ வார் டைமில் வந்து பிரிட்டிஷ் தான் டிஃபென்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு ஆஃபர் அதில் கொடுத்துருந்தாங்க. பட் இதை வந்து யாருமே ஒத்துக்கல, காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் ரெண்டுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த கிரிப்ஸ் மிஷனை காந்தி என்னன்னு சொல்கிறாருன்னா, ஏ போஸ்ட் டேட்டட் செக் ஆன் ஏ கிராஷிங் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1942 இவர் வந்து கிரிப்ஸ் மிஷன் குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கன்னா ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தட் மெட் அட் பாம்பே ஆன் 8th August 1942 த குவிட் இண்டியா ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்டு, ஓகேங்களா. ஸோ டிமாண்டிங் அன் இமீடியட் எண்ட் டு பிரிட்டிஷ் ரூலிங் இந்தியா. ஸோ கேவ் ஏ கால் டு டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வி ஷால் ஏ த ஃப்ரீ இண்டியா ஆர் டை இன் த அட்டம்ப்ட், வி ஷால் நாட் லீவ் டு சீ த பர்பெச்சுவேஷன் ஆஃப் ஆர் ஸ்லேவரி, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதில் இந்த முயற்சியில் வந்து நம்ம செத்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ஆனாலும் பரவாயில்ல, அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆனால் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே, ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் அவங்க அடிமைகள்லாம் நம்மளும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா 9th மறுநாளே வந்து காந்தி அண்ட் அதர் காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மூமெண்ட் வந்து லீடர்லெஸ் மூமெண்ட்டாக ஆகிடுது, ஓகேங்களா. ஸோ லீடர்லெஸ் மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இந்த சோஷியலிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த மூமெண்ட்டை வந்து லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயபிரகாஷ் நாராயண், ராம்நாத் மிஸ்ரா, எஸ்கேப்டு ஃப்ரம் த ப்ரிசன்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்ட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் மூமெண்ட். ஸோ உமன் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிஸ்ட் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அருணா அசப் அலி, அவங்களாம் வந்து ரொம்பவே ஹீரோயிக் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உஷா மேத்தா, எஸ்டாப்ளிஷ்டு காங்கிரஸ் ரேடியோ அண்டர் கிரவுண்ட் விச் ஏ சக்ஸஸ்ஃபுல்லி ஃபங்க்ஷன்டு டில் நவம்பர் 1942. ஸோ ஆகஸ்ட்லேருந்து 1942 நவம்பர் வரைக்குமே இந்த காங்கிரஸ் ரேடியோன்றது வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ த காந்தி கமன்ஸ்டு 21-day ஃபாஸ்ட் இன் February 1943 விச் நியர்லி த்ரெட்டன் ரீஸ் லைஃப். ஸோ இவர் செத்துருவாருன்றதை பயந்துட்டு பார்த்து காந்தியை 1944 இவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ பீப்புள்ஸ் ரெஸ்பான்சஸ்,
ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக நிறையவே வந்து நியூஸ் ஸ்ப்ரெட்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஸ்பான்டேனியஸ் ப்ரோடக்ட்ஸ் ப்ரோக் அவுட் எவ்ரிவேர். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னென்ன வகையிலன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டல்ஸ், ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் பிக்கெட்டிங். இந்த ஹார்டல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஆக்ட் ஆஃப் க்ளோசிங் ஷாப்ஸ் ஆர் சஸ்பெண்டிங் ஒர்க் இன் பொலிட்டிக்கல் ப்ரோடெஸ்ட். ஸோ அந்த எப்படி சொல்கிறது, கட்சியின் பேரில் வந்து கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்த போராட்டம் அப்படின்றது தான் வந்து இந்த ஹார்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்கெட்டிங் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ப்ரோடெஸ்ட் இன் விச் த பீப்புள் கால்ட் பிக்கெட்ஸ் ஆர் பிக்கெட்டர்ஸ் காங்கிரிகேட் அவுட்சைட் எ பிளேஸ் ஆஃப் ஒர்க் ஆர் லொக்கேஷன் வேர் அன் ஈவெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்த போராட்டம் நடக்குதோ, இப்போ வந்து ஒரு மில் ஓனர்ஸ் சாரி ஒரு மில்லில் வந்து வேலை செய்கிற இடத்த போராட்டம் நடக்குதுன்னா அந்த வேலை செய்கிற இடத்துக்கு வெளியே வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து போராட ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிக்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த போராடுறவங்கள வந்து பிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் நிறையவே இதை சப்ரஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், டெலிஃபோன், டெலிகிராஃப் லைன்ஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டுட் ஆஸ் சிம்பிள்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அத்தாரிட்டி எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பர்டிகுலராக மெட்ராஸில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு பேரலெல்லாம் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சத்தாரா, ஒரிசா, பீகார், யுனைடட் ப்ராவின்சஸ் அண்ட் பெங்கால். இந்த இடத்த எல்லாமே வந்து பீப்புளாக தனியாக போராட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இட் டெமான்ஸ்ட்ரேட்டட் த டெப்த் ஆஃப் நேஷனலிசம் அண்ட் த ரெடினஸ் ஆஃப் பீப்புள் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் இட். ஓகேங்களா? ஸோ நேஷனல் அதாவது தேசத்துக்காக மக்கள் வந்து எந்த நேரத்துலையும் ரெடியாக இருப்பாங்க அவங்களோட உயிரை கூட கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நியர்லி 7000 பீப்புள் வேர் கில்டு, 60,000 பீப்புள் வேர் ஜெயில்டு. ஓகேங்களா? எப்போனா இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டர் த வீக்கனிங் ஆஃப் கொலோனியல் ஹெஜிமோனி ஓவர் த ஸ்டேட் அப்பாரட்டஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம் அந்த டைமில் வந்து இந்த பிரிட்டிஷ் காலனியல் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குன்றதையும் இது மூலயமா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா சுபாஷ் சந்திரபோஸ் அண்ட் ஐஎன்ஏவை பற்றி பார்க்குறோம். சுபாஷ் சந்திரபோஸ் அவரை வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் மார்ச் 1941 அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடுறாரு ஆப்கானிஸ்தானுக்கு. அவர் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு சோவியத் யூனியன் கிட்ட சப்போர்ட் கேட்கலான்னு போகிறாரு. பட் சோவியத் யூனியன் ஆல்ரெடி அவங்களோட அலைட் பவர்ஸ் கிரேட் பிரிட்டன் கூட சேர்ந்துட்டதுனால அங்கேருந்து ஜெர்மனிக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா February 1943 என்ன பண்ணுறாருன்னா சப்மரைன் மூலயமா ஜப்பானுக்கு போகிறப்போ இந்தியன் நேஷனல் ஆர்மி அவரோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாரு. த இந்தியன் நேஷனல் ஆர்மி கேப்டன் யாருன்னா லக்ஷ்மி சங்கால் ஹெட் இட் had earlier been organized by Jain. ஓகேங்களா? ஸோ அதை வந்து அசாத் ஹிந்து ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மொஹமத் சிங் வித் இந்தியன் பிரிசனர்ஸ் ஃபார் ஆஃப் வார் வித் சப்போர்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் இன் மலையா அண்ட் பர்மா. ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த மோகன் சிங்கன்றவர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ட்டு சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்கள லீட் பண்ணுறது இந்த மோகன் சிங். இவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையா அண்ட் பர்மாவில் இருந்தாங்க. ஸோ இந்த பாஸ் அங்கே போயிட்டு அந்த ப்ரிசனர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அவர் வந்து ஒரு ரீஆர்கனைசேஷன் பண்ணிடுறாரு. அதாவது 3 பிரிகேட்ஸாக அவங்கள பிரித்து வச்சிடறாங்க. என்னென்னவா பிரிக்கிறாருன்னா காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட் அண்ட் உமன்ஸ் பிரிகேடை வந்து எப்படி பிரிக்கிறாருன்னா ராணி ஆஃப் ஜான்சி அப்படின்றவங்களை வந்து பிரித்து வைக்கிறார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா சுபாஷ் சந்திரபோஸ் ஃபார்ம்டு த ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா இன் சிங்கப்பூர். ஓகேங்களா? ஸோ சிங்கப்பூரில் வந்து ஃப்ரீ இந்தியான்ற ஒரு ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் தில்லி சலோ அப்படின்ற ஸ்லோகனையும் அவர் சொல்லிடுறாரு. ஸோ ஐஎன்ஏ வாஸ் டெப்ளாய்டு ஆஸ் பார்ட் ஆஃப் ஜாப்பனீஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா சுபாஷ் சந்திரபோஸ் வந்து ஏரோப்ளைனில் போகிறப்போ திடீர்னு அந்த பிளைன் வெடித்து இறந்து போயிடுறாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ த காங்கிரஸ் செட்டப் ஏ டிஃபென்ஸ் கமிட்டி. ஸோ இதுக்கப்புறமா அந்த ஐஎன்ஏ ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. அதை அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸ் வந்து ஒரு டிஃபென்ஸ் கமிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. யார் யார் அந்த கமிட்டியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரு, தேஜ் பகதூர் ஷப்ரு, புலாபாய் தேசாய் அண்டு அசப் அலி. இவங்க எல்லோரும் ஒன்றும் சேர்ந்து அதுக்கு அந்த அவங்களெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்காக போராடுறாங்க. ஸோ மக்கள் இந்த பிரச்சனைக்கு வந்து ஈடு கொடுத்ததுனால அவங்களால எதுவும் சொல்ல முடியாமல் அந்த ஐஎன்ஏ ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா டுவார்ட்ஸ் ஃப்ரீடம்னு பார்த்தீங்கன்னா ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட். ஸோ ராயல் இந்தியன் நேவி ஸ்டார்ட்ஸ் ரேட்டிங்ஸ் ரிவோல்டட் அட் பாம்பே எப்போன்னு பார்த்தீங்கன்னா
சாரி அது ஸ்டார்டிங் வரும்னு நினைக்கிறோம் ஓகேங்க. ஸோ பிப்ரவரி 1946 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்ட்ரைக்ஸ் அக்கார்ட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் சிக்னல் கார்ப்ஸ் அட் ஜபால்பூர் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இது மூலயமா என்ன ஆயிடுச்சுன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கண்ட்ரோல் வந்து இழந்து போயிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் கம்ப்ளீட்லி வீக்கண்ட். பிரிட்டிஷ் சரண்டர்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டு ஜப்பனீஸ் வாஸ் பிக் ப்ளோ டு த இம்பீரியல் ப்ரஸ்டீஜ். ஸோ அவங்களோட ப்ரஸ்டீஜ் வந்து எப்போ சுத்தமாக போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அவங்கள அடித்து நொறுக்கி அவங்கள சரண்டர் பண்ண வச்சதுனால. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் இருந்தப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 14th June 1945 வேவல் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா இன்டர்இம் கவர்மெண்ட் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம்ஸ் அண்டு வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து போட்டுடுறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த கவுன்சில்ஸில் ஈக்குவல் இந்து முஸ்லீம்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜின்னா டிமாண்டட் தட் ஆல் த முஸ்லீம் மெம்பர்ஸ் ஷுட் பி ஃப்ரம் த முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பட் ப்ராவின்சியல் எலெக்ஷன்ஸ் ஹெல்ட் 1946 என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் வான்ஸ் த மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் சீட்ஸ் அந்த முஸ்லீம் லீக் வான் த மோஸ்ட் ஆஃப் த ரிசர்வ் சீட்ஸ். ஸோ அவங்க ரிசர்வ் பண்ண சீட்டை அவங்க என்ன தான் அவங்க வின் பண்ணியிருந்தாலும் காங்கிரஸ் தான் ஜென்ரல் சீட்ஸில் வின் பண்ணி இன்டரிம் கவர்மெண்ட்டை பிடிச்சிச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா கேபினெட் மிஷின் 1946 வருது. யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்டிஷில் வந்து லேபர் பார்ட்டி வந்து வின் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து லேண்ட்ஸ்லைடு விக்டரி கொண்டாடுறதுக்கு அப்புறமா கிளமெண்ட் அட்லி பிகம் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து கேபினட் மினிஸ்டரை வந்து இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுறாரு. யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்ட்ராஃபுட் கிரிப்ஸ் அண்டு ஏவி அலெக்சாண்டர், இவங்க மூணு பேரும் வந்து கொண்டு வராங்க. அவங்க என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிஜெக்டிங் த டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான் இட் ப்ரொவைடட் ஃபார் ஃபெடரல் கவர்மெண்ட் வித் கண்ட்ரோல் ஓவர் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ பாகிஸ்தான்ற தனி நாடு வேணும், நான் இந்தியாவை வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து ப்ராவின்சஸை வந்து த்ரீ குரூப்ஸாக டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ், முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் இன் நார்த் வெஸ்ட் அண்ட் முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் இன் நார்த் ஈஸ்ட். இந்த மாதிரி மூணு ப்ராவின்சஸாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. எ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வாஸ் டு பி எலெக்டட் அண்ட் அன் இன்டரிம் கவர்மெண்ட் வாஸ் செட்டப் வித் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ். சாரி, காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் அக்செப்டட் த பிளான் ஓகேங்களா. ஸோ போத் இன்டரப்டட் இன் டிஃப்ரெண்ட்லி. எப்படின்னா அவங்க என்ன தான் இந்த பிளானை அக்செப்ட் பண்ணாலும் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தே வாண்டட் டிவிஷன் ஆஃப் ப்ரொவிஷன் டு பி டெம்பரவரி. இந்த ப்ராவின்சஸ் வந்து டிவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து டெம்பரவரியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா த ஜின்னா டிக்ளேர்டு 16th August 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே. இது கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா திரும்பவும் நிறைய போராட்டங்கள் ஆரம்பிச்சிருது. இதோட ஹிந்து முஸ்லீம் கான்ஃப்ளிக்ட்டும் அதிகமாகி போயிடுச்சு. முக்கியமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் பெங்காலில் தான் நிறையவே அஃபெக்ட் ஆனாங்க. அதுலேயும் பர்டிகுலர்னு பார்த்தீங்கன்னா நொயாக்காலி அப்படின்ற டிஸ்ட்ரிக் தான் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக அஃபெக்ட் ஆன டிஸ்ட்ரிக் ஓகேங்களா. ஸோ மவுண்ட் பிளாட்டன் பிளான் த இன்டரிம் கவர்மெண்ட் ஹெட்டட் பை ஜவஹர்லால் நேரு வாஸ் ஃபார்ம்டு இன் செப்டம்பர் 1946. ஸோ முஸ்லீம் லீக் ஜாயின் இன் அக்டோபர் 1946 வித் சம் ஹெசிடேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இட் ரெப்ரசன்டேட்டிவ் முஸ்லீம் லீகோட ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாகுத் அலி கான் வாஸ் மேட் த ஃபினான்ஸ் மெம்பர் ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி 1947 என்ன ஆயிடுச்சுன்னா கிளமெண்ட் அட்லி டிக்ளேர்ட் த பவர் உட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் பை June 1948. ஸோ June 1948 மொத்த பவரும் இந்தியா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளமெண்ட் அட்லி சொல்கிறாரு. பட் லார்ட் மவுண்ட் பிளாட்டனை வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக வந்து அவர் சென்ட் பண்ணுறாரு. எதுக்காகனா அந்த பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. அதுபடி பார்த்தீங்கன்னா 3rd June 1947 வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து 18th July 1947 வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்குமான சகோதரத்துவம் அதாவது சாவரஜெனிட்டியை வந்து அபாலிஷ் பண்ணிடுது ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இந்தியாவை வந்து டூ டொமினியன்ஸாக வந்து பிரிக்கிறாங்க, இந்தியா அண்டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதில் பாகிஸ்தான் வந்து 14th August 1947 அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. நம்ம வந்து 15th August 1947 இண்டிபெண்டன்ஸ் டேவும் கொண்டாடுறோம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் மீதி வந்து இதில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு 12th புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் ஸ்டோரி எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக 12th புக்கை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.